வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களால் பதிவிடப்படும் சர்ச்சைக்குரிய பதிவுகளுக்கு அட்மின் பொறுப்பில்லை. ஐகோர்ட் தீர்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகில் நடைபெறும் அனைத்து விபரங்களையும் உள்ளங்கையில் காட்டும் கண்ணாடியாக ஸ்மார்ட்போன்கள் உள்ளன. அறிவியல் முதிர்ச்சியின் விளைவால் மனிதனையே மயக்கி தனக்கு வீழ்ந்துவிடச் செய்யும் திறன் இன்றைய ஸ்மார்ட்போன் அப்ளிகேஷன்களுக்கு உண்டு எனலாம். உலக அளவில் மக்கள் தாங்கள் அறிந்த செய்தியை, தாங்கள் கூற விரும்பும் கருத்தை மூளை முடுக்கெல்லாம் விரைந்து பரப்ப அநேக ஸ்மார்ட்போன் ஆப்புகள் அறிமுகமாகியுள்ளன. இதில் 2009 பிரைன் ஆக்டன், ஜான் கோம் என்பவர்களால் செய்தியை ஸ்மார்ட்போன் மூலம் உடனுக்குடன் பரப்பும் நோக்கத்துடன் என்ன ஒரு ஸ்மார்ட்போன் ஆப் என அனைவரும் என்றும் வியந்து கூறும் வகையில் வாட்ஸ்அப் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தொடக்க காலத்தில் அதிகளவு வரவேற்பை பெறாவிட்டாலும் கால முதிர்ச்சி மற்றும் அதன் செயல்திறன் மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் 2015 வாக்கிலேயே கிட்டத்தட்ட 90 கோடி மக்களின் பயன்பாட்டிற்கு வந்து இன்று உலக அளவில் பயன்படுத்தப்படும் அனைத்து வகை தரவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முக்கிய அப்ளிகேஷனாக உள்ளது. இன்றைய வளர்ச்சியடைந்த நிலையில் அனைத்து வகை தரவுகளையும் இதன் மூலம் பகிர்ந்து கொள்ளும் வகையில் வாட்ஸ்அப் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது டெக்ஸ்ட், ஃபைல், பிக்சர், ஆடியோ, வீடியோ, வாய்ஸ் கால், வீடியோ கால் என அனைத்து வகையான தரவுகளையும் உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்ளும் வசதி இதில் உள்ளமையால் உலகில் உள்ள பெரும்பாலான மக்களால் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தப்படும் ஒன்றாகிவிட்டது. ஸ்மார்ட்போன் வகைகளான ஆண்ட்ராய்ட், விண்டோஸ் மற்றும் ஆப்பிள் என அனைத்து விதமான இயங்குதளங்களிலும் செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டு அனைவரின் வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த வாட்ஸ்அப். காலமுறை மாற்றங்களுக்கு ஏற்ப செய்யப்படும் அப்டேட்டுகள் மூலம் இன்று அனைவரின் மனதையும் கவரும் வகையில் இது பெரிதும் பயன்பாட்டில் உள்ளது. இச்செயலின் அபார வளர்ச்சியினாலும் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் பயன்பாட்டினாலும் இன்று இது உலக வலைதள ஜாம்பவனான ஃபேஸ்புக்கிற்கு சொந்தமான ஒன்றாக ஆக்கி கொள்ளப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளில் குரூப் என்பது ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது. ஒரே வகையான எண்ணம் மற்றும் தேவையுள்ள பயன்பாட்டாளர்களில் சிலர் குரூப்பை நிர்வகிக்கும் அட்மினாக இருந்து கொண்டு மற்ற நபர்களை ஒரு குரூப் உருவாக்கி அதில் உறுப்பினர்களாக இணைத்து கொண்டு அவர்களுக்குள்ளே பொதுவாக செய்திகளை எளிமையாக பகிர்ந்து கொள்ளும் முறையே வாட்ஸ்அப் குரூப் சாட்டிங் எனப்படுகிறது. இதில் வயது மற்றும் பாலின வேறுபாடின்றி அனைத்து வகையினரும் உறுப்பினர்களாக இருந்து விடுவதுண்டு. இதில் சில சமயம் சில உறுப்பினர்கள் அக்குரூப்பில் வெளியிடும் சர்ச்சைக்குரிய ஆபாசமான கருத்துக்கள் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவதுண்டு. இதற்கான பொறுப்பை அக்குரூப்பினை உருவாக்கிய அட்மினே ஏற்க வேண்டும் என்றவாறு ஒரு பேச்சு இருந்து வந்தாலும் இது சம்பந்தமாக மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு ஒரு தெளிவான புரிதலை வாட்ஸ்அப் பயன்பாட்டாளர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. இது வாட்ஸ்அப் குரூப் அட்மின்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடச் செய்யும் ஒன்றாகவும் உள்ளது. இது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஓரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு தொடரப்பட்ட இடம் மும்பை ஐகோர்ட், நாக்பூர் கிளை. வழக்கு தொடர்ந்தவர் 33 வாட்ஸ்அப் குரூப் அட்மின் கிஷோர் தரணி. வழக்கின் சாரம் வாட்ஸ்அப் குரூப் அட்மினாக இருந்து அவரால் உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்ட குரூப்பில் இருக்கும் ஒருவர்
மற்றொரு உறுப்பினரான பெண் ஒருவர் குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளதால் அச்செய்தியால் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வாட்ஸ்அப் குழு அட்மினாக இருக்கும் கிஷோர்தரணி மீதும் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டதால் அதனை ரத்து செய்ய கோருதல் தொடர்பாக மனு செய்யப்பட்டது. இது சம்பந்தமான விளக்கத்தை வழக்கு பதிவு செய்யப்பட்ட போலீசாரிடம் கேட்டதற்கு ஆட்சேபனைக்குரிய கருத்தை உடனடியாக அளிக்கவோ அல்லது அந்த கருத்தை அக்குழுவில் பகிர்ந்த நபரை அக்குழுவிலிருந்து நீக்கவோ என்றவாறான எந்தவித முயற்சியையும் அட்மின் என்ற முறையில் கிஷோர்தரணி செய்யாததால் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல் நிலைய தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அட்மின் என்ற முறையில் கிஷோர்தரணி அந்த குறிப்பிட்ட நபர் மீது எந்த வகையான நடவடிக்கை எடுக்காமலும் இருந்ததோடு அவரை அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க செய்யும் முயற்சியில் கூட ஈடுபடாமல் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அவ்வாறான விளக்கங்களை ஏற்க மறுத்த நீதியரசர்கள் வாட்ஸ்அப் குழு அட்மினால் குழுவில் உறுப்பினர்களை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ மட்டும் முடியும் என்றும் அட்மினால் குழு உறுப்பினர்கள் போடும் பதிவை ஒழுங்குபடுத்தவோ திருத்தவோ அல்லது தணிக்கை செய்யவோ முடியாது என்றும் குழுவில் ஒருவர் ஆட்சேபனைக்குரிய பதிவை வெளியிட்டால் அந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவர்தான் பொறுப்பாக முடியும் என்றும் கூறினார். எனவே ஏற்கனவே திட்டமிட்டு நடத்தப்படாத நிலையில் வாட்ஸ்அப் குழுவில் உறுப்பினர் ஒருவர் போடும் பதிவின் குற்றத்திற்கு அட்மின் பொறுப்பாக முடியாது என கூறி வாட்ஸ்அப் குரூப் அட்மின் கிஷோர்தரணி மீது இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டனர். இன்றைய சமூக ஊடகங்கள் என்பவை இருபுறமும் கூர்மையான கத்தி போன்றவையே. தவறான பயன்பாடு என்பது இருசாரரையும் பெருந்துயரத்தில் தள்ளிவிடும் ஒன்றாகிவிடும் என்ற விழிப்புணர்வு அனைத்து பயன்பாட்டாளருக்கும் மிகவும் அவசியமே. That's all your honor. மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.